எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இது என்னோட கடைசி ஷோங்கிறதுனால எப்படியோ இதில் நான் ஒரு மெடல் வின் பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவில் இருந்தேன். முன்னாடி நாள் வாட்டரியா இருந்தனால கோச் காப்ஸ் அது லோடே பண்ணாதேன்னு சொல்லிட்டாரு. காலையில எந்திரிச்சு பார்த்தா பாடி செம்ம ஃபிளாட்டா இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்லன்னு குரு சொன்னா சரியா தான் இருக்கும்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல போயிட்டு இருக்கும் போது என்னோட கோச் போன் பண்ணி, நீ பாக்க செம பிளாட்டா இருக்க, ரெண்டு பர்கரும் ஒரு மஃபினும் சாப்பிடுட்டு போன் பண்ணி சொன்னாரு. சட்டுன்னு வண்டியை பக்கத்துல இருக்கிற மாலுக்கு விட்டேன். யாருமே இல்லாத மால்ல பர்கர் கிங்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் தான். இந்த பர்கர்ல வெறும் பண்ணும் பேட்டியும் மட்டும்தான் இருக்கும். வெஜ்ஜீஸ் சீஸ் மயோனு எதுவுமே எக்ஸ்ட்ரா இல்ல. ஜாலியா பர்கரையும் மஃபினையும் சாப்பிட்டு வென்யூ ரீச் ஆன உடனே ஒரு தூக்கத்தை போட்டேன். அது ஐயர் அவனோட விலாகுக்கு ஷூட் பண்ணான். எந்திரிச்சு பார்த்தா பின்னாடி சீட்ல அவன் மாட்டேன், அதை நான் என் விலாகுக்கு ஷூட் பண்ணிட்டேன். இதுக்கு நடுவுல என்னோட கிளைண்டும் என்னோட ஃப்ரெண்டும் ஒருத்தர் ஷோ பார்க்க வந்திருந்தாரு. அவரும் கான்டெஸ்ட் ப்ரெப் பண்றதுனால அவரோட மீல்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே நாங்க டான் பூச ஆரம்பிச்சிட்டோம். அது முடிஞ்ச உடனே உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு ஒரு ரெண்டு ஸ்டெப் போட்டேன். ஐயரியோ ஸ்டெப் போட சொன்னா பிளீஸ் வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பெங்களூர்ல இன்னும் சில பேர் வந்து எங்கூட பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிச்ச உடனே ஷோ டைம் நெருங்கிட்டனால அப்படியே டக்குன்னு பம்ப் பண்ணி தேஜேறினேன். இண்டிவிஜுவல் போசிங் முடிச்சுட்டு கம்பாரிசன் பண்ணாங்க. அதுல நம்ம 6th or 7th பொசிஷன் தான் வந்திருந்தோம். அதனால வெறும் பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் தான் கிடைச்சிச்சு. ஷோ முடிச்ச உடனே வெளியில வந்து பண்ண ஃபர்ஸ்ட் வேலை ஒரு ரெண்டு மூணு எல்லையை குடிச்சேன். சாப்பாடுக்கும் கால இருக்கிற வெயின்ஸ் எல்லாம் சும்மா பாப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு.